இதையும் கொடுக்கலாம், சின்ன பொருளா இருந்தாலும் செய்யலாம், கொடுக்கலாம், கொஞ்சம் மிச்சம் கூட வாங்கி கொடுக்கலாம். இது அவங்களுக்கு 1000 மிச்சம் 100 மிச்சர் கடை இருக்கு அவருக்கு அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு மிச்சர் கடையே வச்சிருக்கலாம் அவரு, நீங்க கொஞ்சம் மிச்சம் வாங்கி கொடுத்தீங்களா, அவங்க அந்த மிச்சர் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள அந்த அன்பை தான் பார்ப்பாங்க. யாருமே எல்லா மனிதனுமே உங்களுக்கு நம்மளை யாவும் வச்சு கொடுக்குறாங்களே, நம்மளையும் கவனிக்கிறாங்களே, அதுக்கு தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆடு ஆட்டுடைய கால் இருக்குல்ல, ஆட்டுக்கு 4 கால் இருக்கும்ல, அந்த காலு காலில் குழம்பு இருக்கும், குழம்பு குழம்பு கொண்டு நடந்து போகும், அந்த குழம்பு சால்னா இல்ல, காலில் இருக்கிற குழம்பு, அந்த குழம்பு தான் உங்களிடத்துல இருக்குது, அதை போட்டு தான் சால்னா காய்ச்சிருக்கிறீங்கன்னா அதையும் கூட லேசர் கொடுங்க, நீங்க சபர சாப்பிட்டு போறா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லும். ஒரு ஆட்டின் குழம்பாக இருந்தால் கூட, குழம்பு இல்ல குழம்பு, குழம்பா இருந்தால் கூட அதை கொடுக்கிறதுக்கு நீங்கள் இழிவா நினைச்சிட வேண்டாம், கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களை வந்து அதிகம் அதிகமாக நம்மளால் இயன்ற அளவுக்கு உபசரிக்கணும், உதவிகள் பண்ணணும், அவர்களுக்கு துணை நிற்கணும், இதெல்லாம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்கு செய்யற கடமைகள். இது போக இன்னும் இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி என்னிடத்துல வந்து அண்டை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாசால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார், புகாரியில 6014வது ஹதீஸ், மாசால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார், ஜிப்ரீல் வந்து பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி எனக்கு திரும்ப திரும்ப வசியத் செய்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு வசியத்து செய்தார் என்றார், ஹத்தா லனந்து அன்னஹு சயுவரிதுஹு, இவர் சொல்றத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு வாரிசாக்கிறார் போல இருக்குத என்று நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் என்னிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜிப்ரீல் சொன்ன அந்த பார்த்தா நான் மூத்த குணம் சொத்துல ஒரு பங்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சொல்லல, அவ்வளவுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்யற உரிமையை சொல்லும் பொழுது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், இது போன அந்த பாக பிரிவினையில் கூட சேர்ந்துருவான் போல இருக்குத, தாய்க்கு இவ்வளவு தகப்பனுக்கு இவ்வளவு பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு வந்துடும் போல இருக்குது, அவ்வளவு வலியுறுத்துறாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் சொல்றாருன்னா அல்லாஹ் சொல்லணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரா சொல்ல மாட்டார், மலக்குகளுக்கு சுயப்பிராயம் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மனிதனுங்கிற முறையில் அபிப்பிராயம் இருக்கலாம், மலக்குகளுக்கு அதுவும் கிடையாது. அப்ப ஜிப்ரீல் வந்து இதை சொல்றாருன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி விட்டு சொல்றாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அதை எடுத்திருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏறக்குறைய வாரிசுக்கு நிகரானவன், வாரிசு அல்லானா வாரிசு நினைக்கிற அளவுக்கு அவன் முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் சொன்னதாக சொன்னது சஹீஹுல் புகாரியில 2566வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட நடக்கிற விஷயங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தீர்வும் சொல்றாங்க. என்ன பிரச்சனை வரும்னா, பக்கத்து வீட்டில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வீட்டினுடைய சில செயல்பாடுகள் பக்கத்து வீட்டுக்காரனை சில நேரத்தில் பாதிக்கும், இது நடக்கும். அவனுடைய சில செயல்பாடுகள் நம்மளை பாதிக்கும், பக்கத்து பக்கத்தில் இருக்கிறோம்ல அது பாதிக்கும், இந்த காலத்தில் வேற மாதிரி பாதிக்கும். அந்த காலத்தில் எப்படி பாதிக்கும் கேட்டா, அந்த காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடு இடங்கள் பெருசு பெருசா இருக்கும், பக்கத்து வீடுங்கிறது நல்ல தோட்டம் தோறலாம் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. எந்த வீடா இருந்தாலும் வீடுக்கு கொஞ்சம் இடத்தை வச்சுக்கிட்டு வெட்டி இடம் ஜாஸ்தியா போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு வெட்டி இடமே இப்ப கிடையாது, இடையில ரெண்டு செவத்துக்கு கேப் விட கூட இடம் கிடையாது, அப்படி போச்சு. இப்ப அந்த கிராமப்புறங்கள்ல, இப்பவும் கிராமப்புறங்கள்ல நீங்க பாக்கலாமே, இப்பவும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களுடைய இடம் வந்து அரை ஏக்கர் இருக்கு, 2 செண்டுக்கு வீடு கட்டிருப்பான், அரை ஏக்கர் இடத்துல 2 செண்டுக்கு வீட்டை கட்டிட்டு பாக்கெல்லாம் வேலை அடிச்சு வச்சிருப்பான், பிள்ளை எவ்வளவு இடம் ஆரோக்கியமா இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு முருங்கைக்காய் மரம், ஒரு வேப்ப மரம் காத்துக்கு, ஒரு கொய்யா மரம், ஒரு எலுமிச்சை மரம், ஒரு மாதுளை மரம், அப்படி இப்படி அவன் தேவைக்கு உள்ள ஒரு 2-3 தென்னை மரம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 7 வீடு கூட அப்படி இருக்கும் கிராமங்கள்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அவன் என்ன செய்வான் கேட்டா, அவன் வீட்டு எவ்வளவு ஒரு மரத்தை நடுவான், அந்த மரத்தினுடைய கிழங்கிட்டு வரும் சண்டை, அப்படிதான் வரும். அந்த காலத்துல நம்ம காலத்துல ஆணி அடிக்கும் போது வரும், நம்ம காலத்துல என்ன வரு, இந்த செவத்துல ஆடு அடிச்சு அந்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துருவான், ஏன் நாங்கெல்லாம் தூங்குறதா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க, செவத்தை அடிக்க போறியான்னு கேட்பான். அது மாதிரி மேல ஏதாவது தட்டிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம கீழே வந்து சண்டைக்கு போயிருவோம், அது மாதிரி நடக்கும் இப்ப. அப்ப அந்த காலத்துல என்னன்னு கேட்டா, இதுல இருந்து அதை எடுத்துக்கொள்ளலாம், அந்த காலத்துல என்ன பிரச்சனை அதிகபட்சமா நடக்கும்னு கேட்டா, ஒரு வீட்டுல உள்ள முருங்கை மரம் அப்படி வைக்குவான், அது வளர்ந்து அதனுடைய 4 கீழே இங்கிட்டு வந்துடும், நம்ம வீட்டுல நம்ம வீட்டு பக்கம் தொங்கும், அவன் ஏரியாவில மரம் இருக்கு, மரத்துல அடிப்பாக அவன் ஏரியாவில இருக்கு, அப்படி விரிஞ்சு இங்க வந்துடும், இது ஏவாடா இருக்கும், அங்கிட்டு பாதி இருக்கும். அப்ப இவன் என்ன செய்வான்னு கேட்டா,
முருகன் கையில அவன் எடுத்துட்டு போயிருவான். ஒரு முருகன் மரம் வந்துச்சுன்னு அதுல உள்ள இலை செத்தல நம்ம எடுக்கணும், நம்ம வீட்டுல வந்து விடுவோம். அந்த முருங்கை கை மட்டும் கரெக்டா வந்து முருங்கை இருக்கணும் எடுத்துக்கிறேன் வந்து அரிசிட்டு போயிருவான். ஆனா எது நம்ம நம்ம சுமக்க வேண்டி வரும், அவன் மரத்துல இருந்து இலைகள் உருந்து கொட்டும், பூக்கள் காஞ்சி கொட்டும், எவ்வளவோ அதுல காக்கா உட்காந்து எச்சம் போடும், அதனால ஏற்படுற சங்கடங்கள் எல்லாம் நம்ம சுமக்குவோம், சாதகத்தையும் அவன் அரிசிட்டு போயிருவான். இப்படி நடக்கிறது இருக்கும்ல, இப்படி நடந்தால் சட்டப்படி தப்பு, சட்டப்படி அவன் செய்தது தப்பு தான். ஒருவனுடைய எல்லைக்குள்ள இன்னொருத்தவங்க அத்துமீறதுக்கு இது வித்தியாசமே இல்லை. ஆனால் சட்டப்படி தப்பா இருந்தாலும் நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ற உரிமையில நீ வந்து தடுக்காத போயிட்டு போகுது. போயிட்டு போகுது ரெண்டு கிலோ நாளைக்கு நீ வைக்கும்போது வாங்கலாங்கிட்டு போகணும். உரிமை சட்டப்படி வெட்ட சொல்லலாம், கோர்ட்டுக்கு போனா நீங்க நீக்கலாம். நீதிமன்றத்துக்கு போனா என் வீட்டு ஏரியாவில் இவன் வீட்டு மரம் வருதுன்னு கேஸ் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து கோர்ட்ல தீர்ப்பு அளிக்க முடியும். அவங்க சட்ட ரீதியான உரிமையை ரசூலுல்லாஹ் ஸல்லம் பார்க்கல. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யம்னவு ஜாருன் ஜாரஹு அய் யக்ரிஸ ஹஷபத்தன் ஃபீ ஜிதாரிஹி, அவனுடைய எல்லைக்குள்ள ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மரம் நடுவதை தடுத்து விட வேண்டாம். இது சஹீஹுல் புகாரியில 2463 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது மரத்து பிரச்சனை தான் அந்த காலத்துல வரும். இப்ப என்ன பிரச்சனை வரும் கேட்டா, ஒரு நடுத்தரமான சில ஊர்கள் இந்த ஓடு இறக்குவாங்க, ஓடு இறக்குறது, ஓடு இறக்க தண்ணி பெய்துலங்க மழை பெய்துலங்க இந்த மாதிரி சண்டிங் போடாம ஓட்டு விட இருக்குன்னு வைங்க, ஓடு இறக்குவாங்க. ஓடு இறக்குனா அவன் ஏரியாவை தாண்டி நம்ம கொள்ளையில வந்து தண்ணி விழும், வடிகால் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதிதான் விழும். தடுக்க தேவையில்லை, விழுந்துட்டு போய் என்ன ஆகினால, இதெல்லாம் இதெல்லாம் அடங்கிருது. அதே மாதிரிதான் ஒரு ஆணி அடிக்கிறத தடுக்க கூடாது, அவனும் அவனுக்கு ஒரு தேவை. நம்ம நாளைக்கு அடிப்போம்ல, நம்ம ஆணி அடிக்காம இருக்கோம், அடுத்தவன் அங்கிட்டு அடிச்சவனும் சண்டைக்கு போறோமே, இங்கிட்டு நம்ம அடிக்காம இருப்போமா? நமக்கு தேவை வரும்போது நம்ம அடிக்கும்போது நமக்கு தெரியறது இல்ல, அடுத்தவன் அடிக்கும் போது மட்டும் நமக்கு என்ன செய்யுது, இது ஒரு பயங்கரமான ஒரு இறைச்சலாகவும் இடைஞ்சலாகவும் நமக்கு தெரிகிறது. அப்ப இத வந்து அபூ ஹுரைரா சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் நீங்க இதை வந்து கவனிச்சு நடக்க மாட்டேங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, ஏன் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சண்டை போட்டு இருக்கிறீங்க என்று அபூ ஹுரைரா காலத்திலேயே மக்கள் ஃபாலோ பண்ணல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பாதிரி சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க நடக்கிறீர்கள் என்று மக்களை கண்டிக்கிறாங்க. இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கள்னால சில உரிமைகள் பறிக்கத்தான் படும், சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும், அதை சகிச்சுக்க வேண்டியதான். சங்கடம் வந்தாலும் ஏன்னா நம்ம சில சங்கடம் வர்றது அவன் ஜெயிப்பாப்பதான். நம்ம நீங்க நினைக்கிறீ அவனால மட்டும்தான் சங்கடம் வருதுண்டு, உங்களால அவனுக்கு சங்கடம் தானே, சங்கடம் இல்லாம இருக்குதா? உங்களால அவனுக்கு சங்கடம் ஆனது, பெரிய சவுண்டை வச்சு பாட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் வந்து தூங்க முடியாம கஷ்டப்படுவான், இது நடக்கிறது இல்லையா? உங்க வீட்டுல புள்ளக்குட்டி இருக்கும், அவன் வீட்டுல புள்ளக்குட்டி இருக்காது, புள்ளக்குட்டி இல்லாதவனுக்கு புள்ளைய அழுகுறதா எரிச்சலா இருக்கும், புள்ளக்குட்டி இருக்கிறவனுக்கு என்னமோ தேவாலோகத்து குரல் மாதிரி தெரியும், புள்ளக்குட்டி இல்லாதவனுக்கு என்ன இருக்கு, அடுத்த வீட்டுல புள்ளாடு அவனுக்கு நஞ்சு மாதிரி இருக்கும், என்ன கத்து சனியை கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றான். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள கத்துவோம், அவனுக்கு தொந்தரவு தானே இருக்கு. இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இருக்கத்தான் செய்யும், அந்த தொந்தரவோடவே இருந்துக்கிற வேண்டிய, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய, இதெல்லாம் அட்ஜஸ்ட் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். சொல்றாங்க, ஒருவர் வீட்டை விற்கிறதா இருந்தால் ரெண்டு பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார, அவர் தான் அதற்கு உரிமையானவர். அந்த காலத்தில் ரெண்டு பக்கத்து வீடு தான் இருக்கும், இப்ப வேணா மேல எங்க கூட சேர்த்துக்கலாம் நீங்க, அதுவும் பக்கத்து வீடு தானே. கீழ் போஷன் வித்துட்டு போறாருனா மேல் போஷன் காந்து விற்கலாம், மேல் போஷன் காரை வித்துட்டு போறாருன்னு சொன்னா இப்ப போஷன் போஷன் முடிஞ்சு இடத்தோட விற்க முடியும், இப்ப இடத்தோட விற்க தேவையில்லை, ஒரு மாரிய தனித்தனியா வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பிளாட் சிஸ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால மேல வீட்டுக்காரனுக்கு நான் மேல இருக்கிறேன், கீழே ஒருத்தர் இருக்கிறான், நான் விற்க நினைக்கிறேன், விற்கிறான்னா நான் யார்த்த விற்கணும்னு கேட்டா, இஸ்லாமிய மரபு பிரகாரம் சட்ட பிரகாரம் அதற்கான உரிமை என்னுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரன் கூட கிடையாது. யாருக்கு இருக்குது? பக்கத்து வீட்டுக்கு.